ட்ரைனிங் மூட்டை கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் ஓகே அது பார்த்தா எம்பி ஃபார்ட்டி வச்சு ட்ராக் பண்ணலாம் பார்த்தா இப்போ பாரு வேறு லெவல் எம் ஃபைவ் ஹண்ட்ரடில் வச்சு ஒன் டேப் சரி அவனுக்கும் ரன்னிங்கில் போயிட்டுருக்கானே அவனுக்கு விழுன்னு பார்த்தா அவனுக்கும் இல்லை சரி இவன் ஒருத்தருக்கான் இவனுக்கு ஒன் டேப் விழுந்து பார்த்தா தேர்ட்டி த்ரீயாக போயிட்டுருக்கு இருக்கு எப்படி தான் ஒன் டேப் விழுன்னு பார்த்தா கடைசியில் அவனே செத்து போயிட்டான் இப்போ ஒருத்தர் கார் நீண்டிடுவாத்த அடிப்பான் பாரு இவன் தான் எல்லாரையும் வச்சு போல போலன்னு இருந்தான் எனக்கு செம்மக்கூட போயிடுச்சு எல்லாரையும் கார் நீங்கிடு வச்சு எண்ணெயும் அதிகமாட்டி போடுவான் நீங்களே பொறுத்து இருந்து பாருங்க சரி இங்கே க்ளோவாலெலாம் போட்டிருக்கே பெரிய சண்டை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தா யாருமே கனடா க்ளோவாலெலாம் போட்டு சண்டை நடந்துருக்கு பார்த்தா யாருமே இல்லை சரி அங்கே ஒருத்தி இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு புட்லேயே பத்து பத்துன்னு போய் செத்துட்டான் நெக்ஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஹெட்டு வேலை லெவல் வந்துருச்சு மறுபடியும் வேறு லெவல் எம்பி ஃபோர்ட்டி இந்த எம்பி ஃபோர்ட்டி உண்மையாக வேறு லெவல் எம்பி ஃபோர்ட்டி அந்த மெக்கானிக்கல் எம்பி ஃபோட்டியோடு இந்த எம்பி ஃபோர்ட்டி யூஸ் பண்ணி பாருங்க வேறு லெவல் ரேஞ்ச் வேறு லெவல் இருக்குது இப்போ தான் தம்னில் வச்ச மூமெண்ட் செம்ம எட்டு எம் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு யோசிச்சிருக்கவே மாட்டான் பயபுள்ள சரி இவன் அடிப்பான்னு பார்த்தா பக்கத்தில் வந்து டிஎன் தினேஷன்னு ஒருத்தர் வந்து போட்டுருவான் சரி இவன் தான் வந்து தமிழ்காரன் இவனும் இவனும் நல்லா தான் ஆடுவான் இவன் மட்டும் தான் தமிழ்காரன் நினைக்கிறேன் இந்த ட்ரைனிங் மோடில் இதெல்லாம் ஹிந்திக்கார பசங்கள்தான் தான் இருந்தாங்க இப்போ பார்த்தா மறுபடியும் இந்த கார் எண்டிட்டு வச்சு போட்டா சொன்னல கார் எண்ணிட்டு வச்சு போடுவான்னு இப்போ பார்த்தாடா ஹெச்ஆர் விழுந்து போச்சுன்னு பார்த்தா அங்கேருந்து கார்னு எண்ணிக்கிட்டு வச்சு அடிக்கிறான் செம்ம கடுப்பாய் போச்சு எனக்கு என்னடா அங்கேருந்து பச்சை வீட்டில் கூற வச்சு காரனை எண்ணிட்டு வச்சு அடிக்கிறான்னு சரி அங்கே இருக்காங்களே எம் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு ஒன் டைம் அடிப்புன்னு பார்த்தா அதுவும் வேலைக்கால் சரி நம்ம முதல்ல போவோம் எங்கேயாச்சும் செனிமி இருப்பான்னு பார்த்தா அங்கே கொடுத்துருப்பான் போடு வேற லெவல் ஒன் நாட் ஃபோர் ரெட்டு மண்டை தெரிச்சு போச்சு இப்போ ஒருத்தர் நூவு என்னை போட்டுருவான் சமகாடு பைப் போச்சு என்னன்னா நூபுல நம்மள போட ஆரம்பிச்சிட்டா நின்று சரி ஒன் ஒன்பத்தடிலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த லேடி கேட்டர் ஓடிடுச்சு மறுபடியும் அவனை நான் போடுவேன் எம்ஃபைன் அடை வச்சு போட்டு ஹியூனியும் ஷார்கட வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு அங்கே அடிப்போம்னு பார்த்தா பார்த்தாப்பா டூ ஃபார்ட்டி செவன் வேறு லெவல் எடுத்து பார்த்தா பின்னாடி வந்து இந்த டிஎன் தினேஷ் தமிழ்காரை வந்து நம்மள போட்டுருவான் சரி எனக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு போகணுன்னு பார்த்தா அடிக்கடி இந்த ஸ்கோப் வேறு அடிக்கடி வந்து விழுந்து தொல்லை பண்ணது சரி அங்கே ஒரு திருக்கானேன்னு சொல்லிட்டு டேப் வேறு லெவல் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் போயிடுச்சு பாயம் பாவம் பயபு இல்லை என்னென்ன நினச்சிருப்பான் பாரு ரெண்டு ஒன் டேப் மறுபடியும் இப்போ எம்பி ஃபார்ட்டி வச்சு ஆரம்பிச்சிட்டேனா அந்த கார் நீதி கார் ஆரம்பிச்சிட்டேனா இதோட அஞ்சாவது வட்டியும் ஆறாவது வட்டியும் போடுறான் இதே மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பான் பாருங்கள் என்ன என் சரி தினேஷ் வந்துட்டான் அவனை கொஞ்சம் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பார்த்தா அவன் வந்து இவனை க்ளோஸ் பண்ணிடுவோம் அவங்க வந்து எங்கேயாச்சும் மெடிக்கிட் போட்டுகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பயபு மெடிக்கிட் கூட போடல எங்கேயும் ஓடிட்டான் சரி நம்ம முதல்ல இவனை போட்டு முடிப்போம் அப்படின்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிச்சுடுவான் எப்படிறா பின்னாடி இருந்துலாம் அடிக்கிறான்னு பார்த்தா அவன் காரணம் கிட்ட இல்லை ஆனால் காரணிட்டு வச்சு அடித்தவனே இவன் போட்டான் சரி முதல்ல முதல்ல அடிப்போன்னு பார்த்தா அவன் அடியே விழ மாட்டிக்குது மறுபடியும் அடிப்பான் ஒரு பொருள் மட்டும் தான் விளப்படுது இவன் செத்து தான் செத்துட்டான்ச்சு பார்த்தா அவன் உயிரோடு தான் இருக்கான் சரி முதல்ல இவனை க்ளோஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நோம்பு இருக்கும் சரி அவன் அடிப்போன்னு பார்த்தா எம்பி ஃபார்ட்டி வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே பின்னாடி இருந்தேன் பாருங்கள் மறுபடி மறுபடியும் இவன் தான் நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் சரி இவன் அடிப்படையில் பார்த்தா மறுபடியும் க்ளோஸ் இருக்கான் ரொம்ப செம்ம கூட போய் போச்சு எத்தனை நாள் கார் காரின் வச்சு புலகும் புலகும் புழுக்கிறான்னு தாங்க கொடுத்துருக்கான் ஒன் டேப் வேறு லெவல் ஒன் டேப் இவனை க்ளோஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு எம்பி ஃபார்ட்டி வச்சு அடி 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 வேறு லெவல் அவனை க்ளோஸ் பண்ணியாச்சு சரி எமோட் போடலான்னு பார்த்தா சரி வானா அவன் எமோட் போட்டால் கொஞ்சம் அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை வீட்டுக்கு மேலே போய் க்ளோவாலெலாம் நம்மளுக்கு தேவை வேணா க்ளோவால் முக்கியம் சரி அந்த லேடி கேரக்டர் அந்த லேடி கேரக்டரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்கள போய் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் அசில் பார்த்தா எங்கன்னா நான் எனிமி காணும் நானும் அவன் தேடிட்டு இருக்கேன் பார்த்தா பின்னாடி வந்துவிட்டா எப்பட்றா இந்த மாயு மந்திரமான்னு தெரில பின்னாடி ரிலேடி தெலடிக்காட்ட சரி நம்மளுக்கு கில்லு கடிச்சிச்சு இல்லை ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் நான் குளோவால் எடுக்க போனால் அவங்க இருக்கான் நூபு சரி இப்போ சொல்லிட்டு வேற லெவல் எண்பத்தி ரெண்டு ஹெச்ஆட்டு சரி இந்த கார் நான் என்ன க்ளோஸ் பண்ணுண்டான்னு பார்த்தா அவன் தான் ரெடியாக இருக்கான் யாரா தலையை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வச்சிலான்னு சரி ஒன்று ரேங்க் அடிப்போன்னு பார்த்தா ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி த்ரீ தான் விழுது கடைசியில் பார்த்தா அவனுக்கு பக்கத்தில் வைக்கிறவனுக்கு ஒன் டேப் அடிச்சாச்சு சரி அங்கே ஒருத்தருக்கா அவனுக்கு அடிப்பேன் ஆனால் அவனும் விழு அவன் மூப்பை மூமெண்ட் கொடுத்ததுனால அவ்வளோ வந்து அதனால் அடி கொடுக்க முடியல இவன் தான் கார் நீண்ட வச்சு பிறந்துகிட்டே இருக்கான் சரி இப்போ அவனை அடித்தா வேற லெவல் ரிவஞ்சு கார் எண்டிகிட்டு வச்சு அவன் பின்னாடி அடித்தான் நானும் அவனை வந்து ஒன் டேப் அடிச்சிட்டேன் பின்னாடி இருந்து சரி ஓடுவோம் ஓடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தான் அவனுக்கு ஒன் டேப் அடிப்பான் பார்த்தா தட்டி தட்டிச்சி தான் போகிற கஷ்டத்தில் பார்த்தா அவன் அடித்தான் ஒரு பத்து வாட்டி அடிச்சிருப்பான் இவனே எனக்கு கார் நேண்டிட்டு வச்சு செம்ம கூட பயப்போச்சு சரி இங்கே ஒரு நூப் இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேடி ஓடிட்டு இருந்துச்சு செம்ம டேமேஜ் எல்லாருமே செம்ம டேமேஜ் வாங்கிட்டு ஓடிட்டாங்க சரி துரத்தலான்னு பார்த்தா பின்னாடி இருந்து போட்டான் தொல்லை தாங்க முடியல சரி ஓசிக்கல் ஒன்று கிடச்சிச்சு அந்த தினேஷ் டிஎன் தினேஷ் அவங்க அங்கே தான் இருக்கான் சரி அவன் போட்டு முடிப்போம்னு சொல்லிட்டு போட்டுட்டு இன்னொருத்திருப்பான் அவனையும் போட்டாச்சு சரி அவன் இப்போ தான் தான் குளோவால் எடுக்க டைம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குளோவால் எடுத்து ஹெச்பி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னையில் போட்டோம் இந்த லேடி கேட்டரும் செம்மையாக அடிப்பாங்க திடீர்னு பார்த்தா எனக்கும் திடீர்னு ஸ்டக் ஆகிடுச்சு அவங்களும் ஸ்டக் ஆகிடுச்சு சரி அங்கே தான் எளிமையே இருப்பான்னு பார்த்தா பின்னாடி இருந்து காரணிடுது அந்த சொன்னல்ல அவன் மறுபடியும் மறுபடியும் போடுவான்ல அவனும் கார நேண்டி வச்சுட்டு போட்டான் சரி இவன் கீழே வரானே அவன் நடிப்பான்னு பார்த்தா அதுக்குள்ளே இது கிடைக்கல கீழே உள்ளே போயிட்டான் அதனால ஹெட் வாய்ப்பே இல்லை மறுபடியும் மறுபடியும் வருவான் சின்னடா கீழே வரல அப்படின்னு பார்த்தா அந்த காரண இண்டி காரை போட்டான் சரி இப்படியே இருந்தால் வேலைக்காகாது கில்லும் கம்மியாக தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் யாராச்சும் வருவாங்க இப்போ வருவா லேடி கேரக்டர் அடிப்பேன் அடித்து பார்த்தா டேமேஜே உள்ள இல்லை சரி மறுபடியும் போய் ஆகிடுப்போன்னு பார்த்தா சத்து கிடக்கிறான் என்னடா யாரா அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ வேறு செம்மையடு அந்த லேடி கேரக்டருக்கு ஒன் நாட் ஃபோர்னு சரி பார்த்தா இன்னொருத்தனுக்கு ட்ராக் அடிப்பேன் அதுக்குள்ளே விழுந்து வச்சிட்டு ஓடிடுவான் இந்த தினேஷ் பஞ்சம்புள்ளி நல்லா தான் ஆடுறான் லைக்கு போட்டேன் இக்கோஸ் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்போ டைம் இல்லை எதுவும் டைமில் தான் ரிக்கொஸ்ட் கொடுக்க முடியல சரி ட்ராக் அடிப்போம்னு பார்த்தா ஆமாட்டேங்கிது நேரத்துலலாம் ட்ராக் ஆகும் இப்போ கொடுத்தா ட்ராக் ஆகமாட்டேங்குது சரி வேலைக்காகது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம கீழே எடுப்போம் பார்த்தா மறுபடியும் டேமேஜ் வாங்கிட்டு ஓடிடுவாங்க செம்ம போச்சு எனக்கு சரி மறுபடியும் அவங்க ஊடக்கூடாதுரா கோபாலு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருப்பேன் பார்த்து பார்த்தா பின்னாடி இருந்து அடிச்சுருவான் அந்த நூச்சா அடிச்சிருவான் நூச்சா அடிச்சிருவான் எனக்கு செம்ம போச்சு எல்லாமே கடுப்பு தான் அது என்ன பண்ணுறது சரி இவனை தினேஷ் அவன் பாத்திராமி கொடுத்துருப்பேன் மேலேருந்து இருந்து அங்கேருந்து அடிக்கிறாயங்க சைட்லேருந்து அடிக்கிறாங்க சுற்றி அடிக்கிறாங்க இது என்ன கிளாஸிக் மேட்சாலா அங்கங்கேருந்து அடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கலாம் ட்ரைனிங்கில் சுற்றி தான் அடிப்பாங்க ஆனால் ஒரே ஆளை எத்தனை பேர் அடித்தாங்கன்னா என்ன சம்மந்தம் ம் சொல்லுங்கள் 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 சரி ஒருத்தர் ஆஃப்லைன் பிடினா போல் டூ ஃபார்ட்டி செவன் ட்ராக் அடிச்சிடலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடலாம் அங்கே ஒருத்தர் ஒன் டூ ஃபார்ட்டி செவன் அடிப்பேன் ஆனால் எப்படி விழுந்துச்சுன்னு தெரில எனக்கு செம்ம பை போச்சு இப்போ பாருங்கள் அடிச்சுட்டு உட்காந்து உட்காந்து திந்திருப்பா செம்ம அடிச்சுட்டு உட்காந்து உக்காந்து தெந்திருப்பாங்களே யாராச்சும் ஒன்று உட்காந்து உட்காந்து எந்திருப்பாங்க சரி இப்போ நம்ம அவளை அடிச்சுட்டு உட்காந்து உட்காந்து திந்திருப்போம் சம்மர் ரிவஞ்சாக இருக்கும்னு சொல்லிட்டு அடிச்சுன்னா உட்காந்து உட்காந்து திந்திச்சேன் செம்மர் ரிவஞ்ச் ஆகிப்போச்சு சம்மர் ரிவஞ்சு யோசிச்சுக்க கூட மாட்டாங்க சரி அங்கே ஒருத்தருக்கானே ஒன்ட்டாக படிப்புன்னு பார்த்தா கரெக்டாக விட மாட்டேங்குது ஸ்கோப் ஸ்கோப்போட்ட போடணும்னு பார்த்தா அப்படின்னா நின்று அடிச்சுருவான் ஏடபிள்யூஎம்எச்சு ரெண்டு ஏடபிள்யூஎம்மு அப்படியே அஜூபாயின்னு அனுப்ப போகல ஏடபிள்யூஎம் கிங்குன்னு சரி உங்களுக்கு திருப்பானே ஒன் டேப் இல்லைன்னு பார்த்தா இப்போ மாட்டும் பாருங்கள் ஒன் டேப் அந்த கார் நைன்டின் காரனுக்கு வேறு லெவல் ஒன் டேப்பு ரெண்டே ரெண்டு ஹெச்பி தான் இருந்துச்சு சரி முதல்ல நம்ம வந்து அவனை அடிச்சுடுவான் அவன் அடிச்சிருவான் நினச்சேன் என்கிட்ட ரெண்டு ஹெச்பி தான் இருக்குன்னு கஷ்டத்தில் பார்த்தா நானும் டேமேஜ் கொடுக்க அவன் பின்னாடி பேன் வச்சிருக்கிறதுனால அப்படியே இவ்வளோ விளமாட்டுக்குது போடு இன்னொரு உணர்வுன்னு சொல்லிட்டு அந்த கார் நைன்டீன் காரனை அடிச்சுக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் நான் போகிறேன் திடீர்னு சைடில் வந்து அடிச்சுருவான் கார் நைன்டீன் அவன் சைடில் வந்து கூட தெரியல உள்ளே தான் போனான் ஆனால் சைடில் வந்து அடிச்சுடுவான் சரி மறுபடியும் இப்போ தானே நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்கோப்பு ட்ராக் போடலாம் அப்படின்னு நினச்சேன் நிறையா ப்ரோ பிளேயர்லாம் முன்னோர் கேமிங் அவங்களாம் ஸ்கோப்பிலே ட்ராக் போடுவாங்க சரி நம்மளால ட்ரை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு சாதாரண இந்த ட்ராக் வரதே அது செய்யும் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன் சரி அங்கே ஒருத்தர் இந்த ஹெச்ஆர்ட்டு இந்த கேர்ள் கேரக்டர் என்னன்னு நினச்சால அடிச்சதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனுக்கு எட்டு விழுந்துச்சு கடைசியில் பார்த்தா அந்த கார் நைன்டீன் வந்து பின்னாடி இருந்து போட்டான் சரி நம்ம இப்போ கில்லு வேணும் கோபாலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிள்ளு வேணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்து ட்ராக் போட்டேன் அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் உட்காந்துருந்து ட்ராக் அவ்வளோ போகலன்னு சொல்லியிருந்தாங்க நிறையா பேர் அதனால் தான் சும்மா ட்ரை பண்ணேன் இப்போ அந்த காரணிக்காரன் வந்து உள்ளே போயிட்டான் சரி உள்ளே போயிட்டு மறுபடியும் அவனை ஒரு போடு போட்டாச்சு பார்த்தா அது ஏடபிள்யூம் ஏடபிள்யூஎம் வச்சு நல்லா தான் ஆடுறீங்க பார்த்தா மறுபடியும் அந்த காரனை ஏண்டின்னு காரனை போட்டேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த காரனை ஏண்டியின்னு காரனை போட்டது பார்த்தா நான் அவனுக்கு ரெண்டு புல்லெட் அடிப்பேன் ரீல் விளாட்றதுக்குள்ளே அவன் வந்து ரெண்டு புல்லெட் வச்சு அடிச்சிட்டான் சரி மறுபடியும் போய் அடிக்கலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறி கொண்டு வேங்கையா போய் அடிச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கேன் பட் போடு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வேறு லெவல் எடு போடு இவனுக்கு போடு 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 அடா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அடிச்சேன் ஆனால் வேலைக்கால் சரி மறுபடி வா மறுபடியும் வந்து அடிக்கலான்னு பார்த்தேன் போடு இங்க கிட்டேயே வா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஜம்ப் பண்ணி அடிக்கிறதுக்குள்ள நம்மளே போட்டான் போட்டுட்டு எமோட்டு வேறு இப்போ அவனுக்கு நான் கொடுப்பேன் பாருங்க ஒரு ரிவஞ்சு பொறுத்து இருந்து பாருங்கோ இப்போ நான் அடிப்பேன் பாருங்க அடிச்சுட்டு எமோட் போடுவேன் பாரு எமோட்டு ப சம்மர் ரிவஞ்சு ஓகே அங்கே ஒரு திருந்து நான் காரேன் காரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் கருதோகாய்ஸ் ரொம்ப முக்கியம்